இப்போ பாறை உச்சியில் பயங்கரமாக இருக்கும் போலங்க, லட்சக்கணக்கான பேர் ஊட்டி சுற்றி பார்க்க வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்த எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? எண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா, விரல் விட்டு எண்ணி பார்க்கலாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஏதாவது உங்களுக்கு நல்லது கேட்டதுன்னா வந்துட்டு போகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்த பார்க்க முடியும். கரெக்டுங்களா, வெளியாட்கள் யாருமே பார்க்க முடியாது. பிளாக் தண்டர் எந்த இடத்துல இருக்குங்க? இந்த ஒரு மரம் மட்டும் மறைச்சிருக்கோம். ஓ, இந்த மரம் மறைச்சிருச்சிங்களா? வேற எங்கேயாவது போன தெரியுமா? எவ்வளவோ கஷ்டமான வழியாக இருந்தாலும் நடந்து வந்துடுவாங்க, வந்து பழகிட்டேன். ஆ, இது சீமார் செடிங்களா? சீமார் நம்ம எங்கே கடைசியை பார்த்தா? அரையூரில் பார்த்தோம். கரெக்டுங்களா, அரையூரில் நம்ம சீமார் பார்த்தோம். ஓகே, இன்னும் கீழே போகலாம். கீழே போய் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். பிளாக் தண்டர் எப்படி இருக்குன்னு இங்கிருந்து பார்க்க போகிறோம். பார்த்துங்க, மரத்துலேருந்து அந்த பக்கம் உருண்டுறாதீங்க. கல்லார் போயிடலாம், கல்லார் ஆதிலே போனீங்கன்னா மேட்டுப்பிளை போயிடலாம். மேட்டுப்பிளை போனால் அப்படியே பவானி சாகர் தான் போகணும். இந்த மரம் தான் நமக்கு மறைச்சதுங்களா? இந்த மரம் தான் மேலே இருந்து பிளாக் தண்டை மறைச்சது. என்ன தெரியுதுங்க மேலே? என்ன இது கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இல்லைங்களா? கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், இந்த பக்கம் ஃபுல்லாக எஸ்டேட்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஓ சரி, இதுக்கு கீழே என்ன ஊருங்க? இந்தலாம் கீழே இருக்குது காட்டுங்களேன். ஆ, வெளியூர். ஓ, நேர கீழே வெளியே வெளியூருக்கும் வந்திருக்குங்க. ஆ, வந்திருக்கேன். நேர கீழேங்களா? ஓ, வெள்ளி அதாவது சுண்டப்பட்டிங்க, சுண்டப்பட்டி சென்டரில் வந்து ஏட்டிக்காடு, சென்டரில் ஏட்டிக்காடு, அதை தாண்டினோம்னா வெளியூர் கும்பல். கரெக்டுங்களா, அது மூணு வந்திருக்கேங்க. மூணுமே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். வெள்ளியூர் கும்பல் வரைக்கும் ஃபுல்லாக வந்திருக்கேன். நேராக இப்போ வெள்ளியூர் கும்பல் நேராக கீழிங்களா? அங்கே சொல்லும்போதுனா ஒரு பாறை காமிச்சாங்க, அந்த பாறைக்கு மேலே தான் வந்து கூவக்கரை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாறைங்களா? இங்கிருந்து பார்த்தா தெரியுங்களா? அதாவது தெரியுங்களா? சரி பார்க்கலாம். தெரிஞ்சதை பார்க்கலாம். ஆமாம், வந்திருக்கேங்கம்மா, கூவக்கரைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேங்க. இந்த சுண்டப்பட்டி வெள்ளியூர் கம்பையில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. வந்து எல்லாமே பார்த்துட்டு போயிருக்கேன். இது காரமடைங்கம்மா, எல்லாமே பக்கத்தில் தான், எல்லாருக்குமே தெரியுங்க. காரமடை தெரியாதவங்க இந்த லோக்கல் யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த கோயிலுங்க? ரங்கநாதர் கோயிலுங்களா? சூப்பர் சூப்பர். ரங்கநாதர் கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடுங்க. மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா? மெயின் ரோடில் தான் ரங்கநாதர் கோயில். நீங்கள் எப்படி போகிறீங்க? எங்கள் வீடு இந்த பக்கம். ஆமாம், அங்கே தான் நான் இருக்கேன். அப்படிங்களா? ஆ, கரெக்ட். சூப்பர் சூப்பர். சரி 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 சரி. ஆ, புரட்டாசி மாதம். ஓகே, புரட்டாசி சனிக்கிழமையா? ஓகே ஓகே. சனிக்கிழமை அப்படிங்களா? சூப்பர். ஓகே ஓகே, எல்லாம் நம்ம ஏரியா தான். அப்படிங்களா? சரி 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 சரி. சரிங்கம்மா, பாருங்கம்மா பாருங்கம்மா. சரி, நான் அப்படியே பார்த்துட்டு வரேன் கீழே. இப்போ பாறை உச்சியில் பயங்கரமாக இருக்கும் போலங்க. வர்றேங்க வர்றேங்க. பாறையோட உச்சியில் அருமையான ஒரு வியூ பாயிண்ட். அந்த ஒரு வீடு தெரியுங்களா? அது என்னங்க? அந்த பங்களாக்கு அந்த பக்கம் அது எஸ்டேட்டுங்களா? அது எஸ்டேட்டு, இது எஸ்டேட்டு பங்களா. இந்த இடத்துல கீழே வந்து சுண்டப்பட்டி, சுண்டப்பட்டிலேருந்து நேராக இப்படி கீழே வந்தோம்னா இங்கே வந்து ஏட்டிக்காடு இல்லைங்களா? இங்கே வந்து ஏட்டிக்காடு, இந்த பக்கம் வந்தோம்னா வெள்ளியூர் கொம்பை. இன்னும் இப்படி போயிடுதுங்க. ஓகே, மேட்டுப்பாளைய சிட்டி பிளாக் தண்டர். ஆ, இங்கே தான் மேட்டுப்பாளைய டோட்டல் சிட்டி. மேட்டுப்பாளையத்தோட ஃபுல் வியூ தான், அருமையான வியூங்க, செமையான இடங்குது. உண்மையிலுங்க, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சிட்டிக்குள்ளே இருந்தாலே நம்ம வந்து ஒரு நாள் அந்த ஊட்டியெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு வருவோம். ஓகேங்களா, ஊட்டி சுற்றி பார்க்குங்க. நான் இல்லை, என்ன மாதிரி வர்றவங்க எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் ஊட்டி சுற்றி பார்க்க வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் இடத்த எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? ரொம்ப 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 கம்மி. எண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா, விரல் விட்டு எண்ணி பார்க்கலாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க.
ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு நல்லது கேட்டதுன்னா வந்துட்டு போகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்த பார்க்க முடியும், கரெக்டுங்களா? வெளிய ஆட்கள் யாருமே பார்க்க முடியாது. அந்த மாதிரினா ஒரு இடத்த நான் இன்றைக்கி உங்களோட முயற்சினால நான் பார்த்துருக்கேன். நம்ம சரவணோட முயற்சி தான். கிளாஸ்மேட்டுங்களா? ஓ, ஃப்ரெண்டுங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். குஞ்சப்பண்ண ஸ்கூலில் கிளாஸ்மேட்டுங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, என்னோட வந்து உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்துட்டீங்க, ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. என்னோட வந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டீங்க அப்படியா? ஓ, சூப்பர் சூப்பர். சரி சரி, நல்லது, அருமை. இந்த ஒரு வியூ அப்படியே கவர் பண்ணிக்கலாங்க, கவர் பண்ணி எல்லாத்துக்கும் காமிக்கலாங்க. நைட் டைமு அந்த லைட் வெளிச்சத்துக்கு சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ஆ ஆ, தீபாவளிச்சேன் நைட்டுக்கு அந்த லைட்டு வெளிச்சத்தில் அருமையாக இருக்கு பார்க்குறக்கு. சூப்பருங்க, இப்போவே பார்க்குறக்கு அருமையாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டில் வந்து அந்த வியூ வந்து செமையாக இருக்குது. ம், எல்லா லைட்டு வெளிச்சத்தோட அந்த வீடுக்கு அந்த லைட் வெளிச்சது கடைசி வரைக்கும் தெரியும், சூப்பராக தெரியும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியும், அருமைங்க. சரவண சொன்னாப்ல ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது, சூப்பரான வியூ பாயிண்ட் சொன்னாப்பிலிங்க. பிடிச்சிட்டீங்க. நான் என்ன வியூ பாயிண்ட் காமிக்க போகிறேன்னு சொல்லி தெரியல, நான் எனக்கு ஏதாவது பழக்கமே இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன், காமிக்கிறேன்னு ஒத்த கால என்ன கூட்டு வந்தார். ஆனால் அருமையான வியூ பாயிண்ட் காமிச்சிட்டாருங்க, சூப்பர். உங்களுக்கே தெரியாது. அவர் மூலமாக தான் இன்றைக்கி இந்த வியூ பாயிண்ட் பார்த்துருக்கோம். சூப்பர், அருமையான வியூ பாயிண்ட்ங்க. இது வந்து அது ஃபுல்லாக மேட்டுப்பிள்ளைங்களா? ஆ, அது ஃபுல்லாக மேட்டுப்பிள்ளையா இல்லைங்களா? அது மேட்டுப்பிள்ளையா, மேட்டுப்பத்தும் ஃபுல்லாக சிட்டி, அவ்வளோ ஃபுல்லாக அந்த பக்கம் பிள்ளைங்க இல்லைங்களா? இது வந்து கீழே மேட்டுப்பத்தி இந்த கோத்தகிரி வர வழி இருக்குது, இப்படி வருங்களா? இப்படி வரும், அது வந்து மேட்டுப்பிள்ளை ஆறு, அங்கே வந்து ஆறு போகுது. ஆறு போய் அந்த பக்கம் பவானிசார டேமா அந்த பக்கம் வந்துருங்களா? அந்த பக்கம் வந்துரு. ஆ, ஓகே. ஓ, இந்த மலைக்கு அந்த பக்கம். ஆ, கரெக்ட் கரெக்ட். அந்த மலையோட ரெண்டு மலையோட சென்டர் கேப்பில் லைட்டாக தெரியுது, ரொம்ப லைட்டாக தெரியுது. நம்மளுக்கு நல்லா தெரியுது, வீடியோ விழுந்தளவுக்கு தெரியும் தெரியல, ஆனால் லைட்டாக ரெண்டு மலையோட கேப்பில் தண்ணி தெரியுது. அது வந்து பவானிசார டேம், கரெக்ட். சூப்பர். கொஞ்சம் போன போனால் தெரியும் அல்ல, அந்த பக்கம் நிறைய வியூ இருக்குங்க. பவானிசார டேமோட வியூ வந்து நிறைய இருக்குது, ஆனால் இந்த வியூலாம் கிடைக்காது. சூப்பரான, ஆமாம், சூப்பரான இடம். பிளாக் தண்டர் அந்த இடத்துல இருக்குங்க. இந்த ஒரு மரம் மட்டும் மறைச்சிருக்கோம். ஓ, இந்த மரம் மறைச்சிருச்சிங்களா? நம்ம அந்த பக்கம் போகணும். வேற எங்கேயாவது போனால் தெரியுமா? அந்த பக்கம், அந்த பக்கம் இருங்க. அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷங்க, அப்படியே கவர் பண்ணிட்டு வர்றேன், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏன்னா நல்லா கவர் பண்ணோம்னா எது நல்லா கிளியராக தெரியுதோ அதை வந்து மக்களுக்கெல்லாம் காமிக்கலாங்க. வரங்க வரங்க, ஒரே நிமிஷம் வரேன். ஒரு வரல் மரம் இதுதான் மேட்டுப்பாளையத்தோட ஃபுல் சிட்டி வியூ. இது பேர் பூலா குத்து பேரதா? பூலா குத்து இருக்குது. இந்த இடத்துல தண்ணி தெரியுதுங்களா? அது எந்த இடம்ங்க? இதுனா இங்கே தண்ணி தெரியும் பார்த்தீங்களா? அது இந்த பத்ரகாளியம்மன் கோயில்னா. ஓ, பத்ரகாளியம்மன் கோயிலா? ஓகே ஓகே. கீழே அங்கே போய், ஆ கரெக்ட், ஓகே கீழே போய் பார்க்கலாமா? வாங்க, இது பண்ணி வச்சுப்போங்க. ஆ, நடங்க. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, நீங்கள் எது கொடுத்தா உங்கள் அன்பு ஒன்று போதுங்க. பச்சை தண்ணி கொடுத்தா கூட போதுங்க. வலிக்கு விட்ருங்க, இதெல்லாம் பிரச்சனைங்க. இம்மொழி இப்படி பின்னாடி வழி வந்தால் பார்த்தீங்களா, அந்த வழிக்கு இந்த வழி நட எவ்வளோ நடக்கலாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் கீழே உதுந்து கால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்துட்டு போகுது, அதுலேயே நடந்து வந்துட்டோம். ஸோ இதுவும் பெரிய பிரச்சனையே இல்லை, எவ்வளவோ கஷ்டமான வழியாக இருந்தாலும் நடந்து வந்துடுவாங்க. வந்து பழகிட்டேன். கோழியா? ஓகே, சேவல் உங்களோடதுங்களா? எதுங்க? ஓ, நிறைய இருக்குது.
காது வலி எடுத்தா இத எண்ணெயில போட்டு அப்படியே ஊத்துனோம்னா காது வலி அப்படியே போயிடும். அப்படியா? இது எண்ணெயில போட்டு சூடு பண்ணுவாங்க. சரிங்க. பண்ணி அப்படியே அந்த ஆற வச்சு ஊத்துனோம்னா காது வலி அப்படியே போயிடும். ஓ ஓகே ஓகே. உள்ள காது அதான் புரியுது புரியுது. காது வலி வந்துன்னா இதை வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வச்ச மாதிரி சூடு பண்ணி ஆற வச்சு அந்த இது எண்ணெயோடு சேர்த்து ஊற்றினோம்னா காது வலி நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. பாம்பு செடி. பாம்பு செடிங்களா? பார்க்குறக்கு பாம்பு மாதிரியே இருக்கு. அந்த பாம்போட தோல் எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கு. சீமருங்களா? வர 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 இது பார்த்துட்டு வர. பாம்போட தோல் எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு பார்க்குறக்கு. செடியா பாம்பு செடிங்களா? பேர் பாம்பு செடிங்களா? தெரியல. கத்தால கத்தால எத்தனையோ கத்தாழை இருக்கு. பாம்பு கத்தால தோல் பார்த்தா அப்படிதான் இருக்கு. வீட்டுக்கு சீமர் இது சீமர் செடிங்களா? சீமர் நம்ம எங்க கடைசி பார்த்தா அரையூரில் பார்த்தோம். கரெக்டுங்களா? அரையூரில் நம்ம சீமர் பார்த்தோம். ஓகே. இதுதான் சீமரோட செடி. ஓ, இதை கட் பண்ணி காய வச்சு கட்டி சீமரை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணுறாங்க. வாங்கம்மா. மக்களே பார்த்துங்க, எல்லோரும் வந்து சீமரை பார்த்துருப்பீங்க. சீமரை காய வச்சு கட்டினதையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சீமரோட செடியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இதை காமிக்கிற பாருங்கள். இங்கே வந்து பாறையோட இடுக்கில் வந்து சீமாறு செடிகள் வந்திருக்குது. இதுதாங்க சீமாறு செடி. இதை வந்து கட் பண்ணி எடுத்து காய போட்டு கட்டினாங்கன்னா டைரெக்டாக சீமார் ரெடி ஆயிரும். ஓகே. இன்னும் கீழே போகலாம். கீழே போய் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். பிளாக் தண்டர் எப்படி இருக்குன்னு இங்கிருந்து பார்க்க போகிறோம். எதுங்க? நெல்லிக்காய்ங்களா? மர நெல்லிக்காயா? வரங்க வரங்க. மர நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். இது நம்ம ஏரியாவில் சில இடங்களில் கிடைக்குங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில இடங்களில் கிடைக்கு. இந்த தோட்டமே வச்சுருப்பாங்க, நெல்லிக்காய் தோட்டம் வந்து தனியாக. இது வந்து பார்த்தோம்னா பயிரிடுவாங்க. பயிரிட்டு ஒட்டுவா? நாட்டுக்காய். நாட்டுக்காய் கரெக்ட். நாட்டுக்காய். இது வந்து காட்டுக்குள்ளே தன்னை போல் வந்த நாட்டு மரம். அது வந்து ஒட்டுக்காய். செடி சின்னதாக இருக்கும், காய் வந்து பெருசு பெருசாக இருக்கும். சிறுசாக இருக்கு. எல்லாமே இதாகும். நெல்லிக்காய் வந்து இருக்கு இல்லையா, நல்லா மருத்துவ குணம் இருக்குது. அது அது உண்மை. ஓகே. இது வந்து நாட்டுக்காய்ங்கிறனால நல்லாயிருக்கு. பொறிச்சு வாங்க. பார்த்துங்க, மரத்துலேருந்து அந்த பக்கம் உருண்டுறாதீங்க. உங்களை அப்புறம் தேடி எடுத்து வரணும். கல்லாறு போயிடலாம். கல்லாறு ஆற்றுலேயே போனீங்கன்னா மேட்டுப்பிள்ளைக்கு போயிடலாம். மேட்டுப்பிள்ளை போனால் அப்படியே பவானி சாகர் தான் போகணும். இது என்ன மரங்க? காட்டு மரம் தாங்க. சரி. சும்மா ஒரு நாலஞ்சு பொறிச்சு வாங்க போதுங்க. ரொம்ப போது போது போதுங்க. நான் போகிறேங்க, நீங்கள் வாங்க. உருண்டுறாதீங்க அந்த பக்கம். என்ன நம்ம நண்பர் இருக்காரு, நம்ம எப்போ வேணால் வரலாம்ல. நீங்களே ரெண்டு வருஷம் கழிச்சு என் மூலமாக இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. வரலாம். ஒரு மாதமாக வந்து நம்மோட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. ஒரு மாதமாக வந்து இங்கே கோழிக்கிறேன். அந்த பாவியூர், கீழ்கோப்பு, மேல்கோப்பு, தாளமூக்க, இவங்க ஊர் அட்டடி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இந்த மரம் தான் நமக்கு மறைச்சதுங்களா? இந்த மரம் தான் மேலே வந்து பிளாக் தண்டை மறைச்சது.
தெரியுதுங்களா, இங்கேயும் மரத்தில் சாட்டிருக்கு. ஏன் அது மேலே நிற்கணுங்களா? ஃபுல் இந்த இடத்துல தான் இருக்கு எங்களுக்கா. அது என்னங்க? அது இந்த கலருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆ, சச்சிதானந்தா ஸ்கூலு. சச்சிதானந்தா வைங்க, பாக்கெட் வைங்க, எடுத்துக்கலாம் வைங்க. ஆ, சில்லுன்னு இருக்குதுங்க, சில்லுன்னு இருக்குது. வைங்க வைங்க, எடுத்துக்கிறேன். வாயில் பேச முடியாது, வாயில் போட்டா வாயில் போட்டு இருங்க வைங்க. அது வந்து சச்சிதானந்தா ஸ்கூலுங்களா? ஓகே. அதுக்கு அந்த பக்கம் அதெல்லாம் என்ன தெரியுங்க, கல்லாருங்களா? ஓ, இந்த சச்சிதானந்தா ஸ்கூலு, அதுக்கு அந்த பக்கம் அந்த கடைசியில் இருக்கிறது வந்து கல்லாறு. அது கல்லாருங்களா? ஓகே ஓகே. இதுக்கு இந்த பக்கம் இருக்குல்லாம் அப்படியே மேட்டுப்பாளையம் இதெல்லாம் ரோடு நினைக்கிறேன் இல்லைங்களா? மேட்டுப்பாளையம் ரோடு வந்து இந்த இடத்துல வருது. இங்கே வந்து பிளாக் தண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. தண்ணி தெரியுது, தண்ணி தெரியுதுங்களா? லைட்டா இங்கே மரத்துக்கு மேலே வச்சு. ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், இந்த இடத்துல தெரியுது. கரெக்ட் கரெக்ட். ஆ ஆ, அதுதான் அந்த பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ். அந்த இது தெரியுங்களா, அங்கே வந்து பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ் இல்லைங்களா? என்ட்ரன்ஸு, அந்த உள்ளே வந்தோம்னா அந்த தண்ணி தெரியுது. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். கரெக்ட் தெரியுதுங்க, அந்த என்ட்ரன்ஸே தெரியுது. என்ட்ரன்ஸ் அந்த ரோடு மேலே வந்து சில கடைகள் இருக்கேன், அதுலேருந்து அப்படியே அந்த உள்ளே வர வழியும் நம்மளுக்கு வந்து செம்மண் மாதிரி பார்க்குறது தெரியுது. அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா அந்த இடத்துல வந்து தண்ணி தெரியுது. இங்கே தண்ணி தெரியுது, இங்கே பாருங்கள் மக்களே. இங்கே தான் வந்து பிளாக் தண்டர் இருக்கு. இங்கே வந்து பிளாக் தண்டர் இருக்கு. இது வந்து ரோடு. இந்த இடத்துல செம்மண்ணு தெரியுது பாருங்களா, அதுதான் பிளாக் தண்டருக்கு உள்ளே வர வழி. இந்த இடத்துல தண்ணி தெரியுது பாருங்கள், இதுதான் பிளாக் தண்டர். இன்னும் இந்த பக்கம் கீழே வந்தோம்னா ஃபுல்லாக இருக்குது, ஆனால் மரங்கள் வந்து மறைச்சதுனால கொஞ்சம் தான் தெரியுது. தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே, அதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட் வந்துடும் இல்லைங்களா? பிளாக் தண்டருக்கு இந்த பக்கம் இன்னும் மேலே பார்க்காம என்ன தெரியுதுங்க மேலேண்ணா? பிளாக் தண்டர் தெரியுதா? தெரியுதா? தெரியுங்களா? கொஞ்சம் இப்படிங்க. ஆ, சூப்பர். ஓகே ஓகேங்க. ஆ, இங்கே தெரியுதுங்க. ஆ, தெரியுதுங்க, பிளாக் தண்டர். ஆ, கரெக்டு, இதுதான் பிளாக் தண்டர். நல்லா கிளியராக தெரியுது. அங்கே பாருங்க, முன்னாடி வண்டி போகிறது நம்மளுக்கு தெரியுது. பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸில் அந்த செம்மன் மரம் சொன்ன பார்த்திங்களா, அதை இந்த பக்கம் வண்டி போகிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன் அதுக்கு உள்ளே வந்தோம்னா தண்ணி தெரியுது. பிளாக் தண்டர் அங்கே சுண்டப்பட்டி வந்தப்பவும் சொன்னாங்க அந்த இடத்துல பிளாக் தண்டர் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து மிஸ்டாக இருந்தது. நான் சொல்லப்பட்டு நீங்கள நான் தனியாக வந்தேன். ஆ, ஆமாம். அப்போ வரும்போது பார்த்தோன்னா வந்து பிளாக் தண்டர் தெரிஞ்சுது, ஆனால் வந்து மிஸ்டர் வந்ததுனால கரெக்டாக தெரியல. இங்கே தான் வந்து என்னால் பார்க்க முடிச்சு. நண்பர்களே பார்த்துங்க, இதுதான் வந்து பிளாக் தண்டர். இது வந்து முன்னாடி பிளாக் தண்டரோட முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற ரோடு. அந்த ரோட்டில் வண்டி போகிறது கூட நம்மளுக்கு தெரியுது. இந்த இங்கே வந்து செம்மண் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வழி. இந்த இடத்துல தண்ணி தெரியுது பாருங்கள், அதுதான் பிளாக் தண்டர். கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம், தெரியுது பாருங்கள். தண்ணி நல்லா கிளியராகவே தெரியுது இந்த இடத்துல. இது வந்து என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டோட என்ட்ரன்ஸில் இங்கே இருந்து இப்படி உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல தண்ணி தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து பிளாக் தண்டர். இது வந்து மொத்த மேட்டுப்பாளைய சிட்டி. இந்த பக்கம் தெரியுது, இது கல்லாறு. இந்த மரத்தோட கேப்பில் தெரியுது சச்சிதானந்தா ஸ்கூல். அது எல்லாமே வந்து ஊட்டி மலைக்கா இல்லைங்களா? ஊட்டி மலைக்கா. இது போகுது அந்த ரோட்டில், ரோடு இங்கேருந்து சுண்டப்படி தெரியுது. அது வீடு தெரியுது, சுண்டப்பட்டோட வீடு தெரியுதுங்க. அப்புறம் இங்கே ஒரு வீடு தெரியுது, இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது, அங்கே ஒரு வீடு தெரியுது. சரவணன் சொன்ன மாதிரியே ஒரு வியூ பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. என்ன தெரியுங்க? ஜூம் பண்ணுங்கள் அப்படி. இருங்க, நான் வர்றேன் பாறேன். எத்தனை மலை தெரியுது? எத்தனை மலை தெரியுதுங்க. என்ன வெயிலாக இருக்குனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியும், நல்லா கிளியராக தெரியாது. ஆமாம்,
காலையில் சாயங்காலம் வந்து வெயில் வந்து கம்மியாக இருக்கும்போது ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறேன். மரம் மறைச்சிருக்கு. மலை இது வந்து ஊட்டி மலை. ரெண்டு மலை, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மலை தெரியுது. அஞ்சு மலை தெரியுது எனக்கு, அஞ்சு மலை தெரியுது. ஓகே, இந்த பக்கம் வந்து அப்படியே பிளைனு. ஓகேங்க, இதோடு நம்ம வந்து கூவக்கரை கிராமத்தோட வீடியோ போதையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்கில் வந்துட்டேன். உங்கள் பேர்னு சொன்னீங்க ரகுங்களா? ரகு. நம்ம சரவணோட முயற்சினால தான் இன்றைக்கி கூவக்கரைக்கு வர முடிஞ்சது. சரவணனுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சரவணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. அவர் மூலமாக நீங்கள் எல்லாமே கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க முடிஞ்சது. இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நன்றி சொல்லிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க. சரவணுக்காக ஒரு லைக். ஓகே, போகலாங்களா மேலே? இது இங்கே எப்படி இந்த பக்கம் வழிங்களா? ஓ, இந்த வழியில் போனாமல் கீழே எஸ்டேட் வழி போயிருங்களா? போய் ஓ, இந்த வழிக்கு போய் கீழே ரோடுக்கு போய் மாமரம் போயிருங்களா? எங்களை வீடெல்லாம் கவர்மெண்ட் வீடு இல்லை, சொந்த வீடு தான். மேலே இருக்க வீடுங்களா? எத்தனை வருஷங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க. அப்பா, அப்படின்னா அதுவே ஓரளவுக்கு ஆகிருக்கும். ஓ சரி, ஏன்னா சம்பந்தம் கொண்டு வந்து கட்டுறதுங்கிறது எங்களா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி சரி, உங்களுக்கு என்ன வேலைங்க? கூலி வேலை தாங்க. எஸ்டேட்டில்? ஓ, வெளியேங்க. ஓ, எஸ்டேட் வேலை போக வெளி வேலைக்கு போகிறீங்க. ஓ சரி சரி. இங்கே இருக்க தோட்டத்தில் இந்த காப்பி எப்பெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்குங்களா? கிடைக்காது. எதுமா? ஒவ்வொரு வருஷம் நல்லா கிரேப் கிடைக்கும். ஆ ஆ, ஓ ஒவ்வொரு வருஷமும் கிடைக்காது. ஓ, காப்பியெல்லாம் ஒரு கிலோ எவ்வளோங்க கொடுப்பீங்க நீங்கள்? வருஷத்துக்கு 10 ரேட். பாஸ்மெண்ட்டு 180. ஆ ஆ, ஓஹோ. இந்த வருஷம் 100 ரூபா. 100 ரூபா தாங்களா? 180லேருந்து 100 ஆயிடுச்சுங்களா? ஓ சரி சரி. ஏறி இறங்கும். ஆனால் வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த விலைமை இல்லைங்களா? காப்பிங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஒரு டைம் வருமானத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ அந்த ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அவ்வளோதான். மற்றபடி இங்கே கூலி வேலைக்கு தான் போகணும். ஓ சரி சரி. இங்கே இருக்கவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. சரி, மொத்தம் இந்த கூவக்கரைக்கு எத்தனை வீடுங்க? 14 வீடு. 14 வீட்டில் எத்தனை வீட்டில் ஆள் இருக்காங்க? மேலே பார்த்தா 1, 2, 3 வீடு நம்ம ஆளுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அங்கே முன்னாடி நான் சொல்ல அந்த வழியில் வந்தேன் நான். அங்கே வரும்போது ஒரு 2 வீட்லேயும் 3 வீட்லேயும் ஆளுன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் ஓரளவுக்கு இருக்காங்க இல்லைங்களா? ஓ சரி சரி. எதுங்க? வெளியே போயிருப்பாங்க. ஓ இருக்காங்க, இப்போ வெளியே போயிருப்பாங்க. ஓ சரி சரி. ஓ, இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு கூட போயிருப்பாங்க இன்றைக்கலாம். இன்றைக்கி லீவ் இருக்காது. அப்படிங்களா? ஓ சரி சரி. 3 வீடு. ஓ சரி சரி சரி. இங்கேயே தான் இங்கே தாத்தா காலத்தில். உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு எத்தனை பரம்பரையாக இங்கே இருக்கீங்க? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச 60 வருஷங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பரம்பரை தாத்தா காலத்துலேருந்து? ஓ, இப்போ சொல்லுவாங்க எனக்கு தாத்தா முப்பாட்டா கொள்ளுப்பாட்டா அதுவும் சொல்லுவாங்க. அது எத்தனையோ பாட்டங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரிய? தாத்தா தெரிய. ஓ சரி சரி. 2-3 இருக்குதுங்க. ஏன்னா எல்லாருமே உங்கம்மா கேட்டோம்னா, ஏன் இந்த மாதிரி உன காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறீங்க, வெளியே வந்து எல்லா வசதி இருக்கலாம், அங்கே வந்து இருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் நான் இங்கே கேட்குறேன். நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த வசதி இல்லாமல் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேன். நிம்மதி இருக்கு. சூப்பர் சூப்பர். இதுதான் எதிர்பார்த்தேன். வசதி இல்லைனாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க. கரெக்ட், சூப்பர். நான் போய் கேட்ட வரைக்கும் எல்லா கிராமத்திலும் இதை சொன்னாங்க. எங்கள் பூர்வீகடா இது, நாங்கள் எப்படி விட்டுட்டு வருது, இங்கே இருந்தாலே நாங்கள் வந்து எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க, அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி சரி, நல்லது நல்லது. அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க இதே அவங்க காமிச்சு
யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க, நம்ம எப்படி வேணா விருதுக்கலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதனால நம்ம எங்கேயுமே போகல அந்த காலத்துலேருந்து. உண்மையிலே இங்க வந்து இயற்கையான காத்து, உடல் ஆரோக்கியம், டெய்லியுமே நீங்க நடந்து போகும்போது வேற எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தி இருக்கு, உங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. உண்மையிலேங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மலை கிராமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. என்னன்னா நீங்கள் நடந்து போகிறதுனாலே உங்கள் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கு, உங்களோட எலும்புகளை வந்து தேய்மானம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அதே மாதிரி கொலஸ்ட்ரால்லாம் எதுவுமே இருக்காது. பிபி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ரெஷரு, சுகரு இதெல்லாம் எதுவுமே அங்கே இருக்காது. எங்களுக்கெல்லாம் கிராம நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? நாங்கள்லாம் உடம்பு இறங்கணும்னு நடக்கிறோம், நீங்கள் டெய்லியும் நடக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நாங்களாம் உடம்பு இறங்கணுங்கிறக்காகவே டெய்லி வந்து அரை மணி நேரம் நடப்போம் இல்லைங்களா. கரெக்ட். வீடு வாசலுக்கே வண்டி வந்துடும். கரெக்ட். வாசப்படியிலேருந்து இறங்கினோம்னா வண்டி ஓகேங்களா. கடைக்கு போகணுனாலும் கூட அங்கே போய் பார்த்தா கடை வாசலில் வந்து வண்டி. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி கிடையாது, டெய்லி நடக்கிறீங்க. டெய்லி கரெக்ட். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்க. கரெக்ட். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயங்க. வசதியில் வசதியிலானாலும் நிம்மதியாக இருக்கீங்க. சூப்பருங்க அருமை.